அண்ணா இளமையில் அன்பும் அருளும் உடையவராய் விளங்கினார். நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. அப்பா கார் வந்திருக்குப்பா. சரி நீ படிச்சிட்டு நான் போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். சரி. அண்ணா காஞ்சியில் உள்ள பச்சையப்பர் சார் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணும் சார்? உன்னை எரிச்சு பொசுக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர். நான் செஞ்ச கொலையை பார்த்தது தப்பு, அத போய் போலீஸ்ல சொன்னையே அதை விட தப்பு. நாளைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போறையே அது மன்னிக்க முடியாத தப்பு. நீ கோர்ட்டுக்கு வந்தா நான் கூண்டுக்கு போகணும், நீ மேல போயிட்டா அந்த நெருப்புதான் இன்னும் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அப்பு தீய எங்க பார்த்தாலும் கருகி போற என்னுடைய அப்பா நினைவு எனக்கு வந்துடுது, எனக்கு வெறி பிடிச்சிடுது. அந்த நேரத்துல நான் என்னையே மறந்துடுறேன். விஜய் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இப்படி ஒரு வேதனை இருக்கும் நான் நினைக்கவே இல்லப்பா. என் வேதனைக்குள்ள ஒரு ஆவேசம், அந்த ஆவேசத்துக்குள்ள ஒரு வெறி உணர்ச்சி, இதையெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் பந்தயம் கட்டுற பழக்கத்தை நான் விளையாட்ட பழகிட்டேன். ஏண்டா இவ்வளவு பயங்கரமான ஒரு கொலகாரன்னு சட்டம் சும்மா விட்டுருக்கு? சட்டம் பைத்தியகாரா? அந்த சின்ன வயசுல சட்டத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது, அதனாலதான் கோர்ட்டுக்கு போனேன். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இவன் தான் சார் எங்க அப்பா கொலை பண்ணா, எங்க அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சு கொண்டா சார். என் கண்ணால பார்த்தேன் சார், என் கண்ணால பார்த்தேன். இந்த வழக்கை தீர விசாரித்ததில் இந்த சிறுவனின் தந்தையான சுந்தரேசன் இறந்த சமயம் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் ஒரு பெரிய மனிதர் வீட்டின் விருந்தில் கலந்து கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் குற்றவாளி இல்லை என்பதும், திரு சுந்தரேசன் குடும்ப தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. அன்னைக்கு சட்டம் அவனை விட்டுடுச்சு, ஆனா இன்னைக்கு நான் அவனை விட போறதில்லை.